அஸ்ட்ரோ ஜோதிட ரகசிய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த நட்பு கலந்த வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் ஒரு அருமையான தகவல், இந்த தசாபுத்தி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக தசாபுத்தின்னு ஒன்று நடக்கும். அந்த தசாபுத்தியை வச்சு நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பயன்படுறோம் அப்படிங்கிறது கோச்சார கிரகங்களுடைய அமைப்பும் தசாபுத்தியும் தான். ஒரு ஜாதகத்தை எளிமையாக எந்த இடத்துலையும் நம்ம கொண்டு போய் டக்குன்னு பலன் சொல்கிறதுக்கு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதுங்க. அப்போ இந்த தசாபுத்தி எவ்வளோ மஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒவ்வொரு தசாபுத்தி பேசும் பொழுதும் சொல்லும் பொழுதும் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், அல்லது எந்த ஒரு கிரக அமைப்பில் லக்ன புள்ளியில் லக்னத்தில் இது மாதிரிலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தசாபுத்தி எப்படிங்கிறதுங்க நம்மளை வழி நடத்தக்கூடியது. புத்தி அந்தரநாதனில் என்ன பிரச்சனைகள் கொடுத்தாலும் சரி, அல்லது நல்ல விஷயங்கள் கொடுத்தாலும் சரி, அது வந்து கண்டிப்பாக உடனடியாக கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும். தசா அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமாக வரக்கூடியது, இது மாத கணக்கில் நகரக்கூடியது அப்படிங்கிறது புத்திங்க. அப்போ அந்த புத்தி வந்து நமக்கு அதுவும் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, நம்மளுடைய தசா என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, எந்த பாவகத்தோடு அது தொடர்பு படுத்தியிருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்து துல்லியமாக பலன் சொல்லிடலாம். அப்போ இந்த தசா புத்தியிலலாம் உங்களுக்கு திருமண வாழ்வு நடக்கும், திருமணம் நடக்கும், குடும்ப வாழ்வு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த தசாபுத்தியில் உங்களுடைய உறவுகள் மற்றும் உங்களுடைய தொழில் அமைப்புகள், வெளிநாடு போகிறது, எந்த ஒரு வருமானத்தை சொல்லக்கூடியது, அந்தந்த புத்தி அந்தரத்தை வச்சே நம்ம வந்து கணக்கீடு சொல்லலாம். இதில் வந்து நம்ம ஆரோக்கிய குறைபாடுகளையும் எடுத்து சொல்லலாம். அப்போ நன்மை தீமை இரண்டையுமே சொல்லக்கூடிய அமைப்புக்கு தசாபுத்தி ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. இந்த தசாபுத்தியோட விவரங்களை இந்த எனக்கு வந்து இப்போ என்னென்ன தசை நடக்குதுங்க, இந்த திசையில் நான் எப்படி இருப்பேன், இதெல்லாம் எனக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தசாபுத்திலையும் நம்ம சொல்கிறோம். இப்போ 9 கிரகங்கள் சொல்கிறோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சனி பகவான், குரு பகவான், சுக்கர பகவான், அதே போல் ராகு கேது அப்படின்னு சொல்கிறோம். இந்த தசாபுத்தியும் அதே தான் வந்து சந்திர மகாதசை, சூரிய மகாதசை அப்படின்னு மகாதசையுடைய அமைப்பு தான் இப்போ நம்ம போர்டில் போட்டிருக்கோம், நம்மளுடைய ஃபோன் நம்பர் போட்டிருக்கோம். அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளை ஒரு நிறுவனமாக இருந்து கோயம்புத்தூர்ல நம்ம நடத்திட்டு இருக்கோம். மகளிருக்கெல்லாம் வந்து ஜோதிடத்தை வந்து நல்ல வலியுறுத்தி அதை வழிகாட்டியாக இருந்து நிறைய விஷயம் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். கருத்தரங்கு மாநாடெல்லாம் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறத இதில் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அப்போ நம்மளுடைய உயர்வுக்கு அந்தஸ்துக்கு புகழை அடைவதற்கு தசாபுத்தி ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. ஒரு பீக்கில் இருந்தாங்கங்க 7 வருஷம், ஒரு பீக்கில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டை அந்த இடத்துல ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிம்பாங்க. அப்போ ஒரு இந்த செவ்வாய் மகாதேசை இதிலெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயத்தெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரும். அப்போ அந்த கிரக காரகத்துவமும் நமக்கு பேச ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனிபகம் மகாதேசையில் நான் சொல்லுவேன், ஒவ்வொருத்தரும் ஒரு வாழ்க்கையில் கர்மாவை சுமந்து வரோம். இந்த சனி மகாதேசையில் எந்த பாவகத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க சைன் பண்ணுவாங்க. அதுவும் அந்த ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்க ஒரு 75% மேலே சனி மகாதேசையில் பயணிக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னாங்க, நம்மளுடைய கர்ம வினையில் ஒரு தொழிலையோ ஆரோக்கியத்திலேயோ அல்லது வந்து நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் வந்து ஏதாவது சில சிக்கல்கள் அடிபட்டு இந்த துறையில் நம்ம ஒரு ஆய்வுக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிறது. மற்றபடி புதன் கேது உபயமில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி பாவகத்தன்மை சரம் சிரம்ங்கிற வச்சு நம்ம அவங்க ஜோதிடராக வந்து வருமானம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஆய்வு, அது வேற கான்செப்ட். ஸோ நம்ம இந்த தசாபுத்தியில் வந்து இந்த சில தசாபுத்திகள் இந்தந்த தொழிலில் வந்து மேன்மையாக இருப்பாங்க. இந்த டைம் வந்து அவங்க வெளிநாட்டில் தாங்க தங்குவாங்க, அங்கே இருந்து தான் சம்பாத்தியம் பண்ணுவாங்க, திரும்ப ரிட்டர்ன் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கெல்லாம் இருக்குங்க. இதிலேயே சுபகாரகத்துவமாக இருக்கக்கூடிய சுக்கர தசை, குரு தசை, இந்த புதன் தசைகளெல்லாம் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்மளுடைய கட்டத்தில் கிரகங்கள் எங்கே இருக்கோ அந்த கிரகத்துடைய பாவகத்தும் பாவக ஆதிபத்தியத்தோட உடன் அதோட நட்சத்திர சாரமும் எடுத்து தான் நம்ம பலாபலனும் பரிகாரமும் சொல்கிறோம். ஸோ ஜாதக கட்டத்தில் வந்து நம்ம தெரியும். அப்போ இந்த சந்திரன் என்ன விஷயம்னா தாய் சார்ந்த விஷயம்,
தாய் நம்மளுடைய அம்மா வந்து எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி விஷயத்தில் அவங்க மாறுவாங்க, எப்படி அவங்களுக்கு ஒரு உயர்வை கொடுப்பான், அம்மாவை வந்து எப்படி நமக்கு கவனிச்சுப்பாங்க, விட்டு பிரிவாங்களா அப்படின்னு கிரக சேர்க்கையும் வாங்கின நட்சத்திர சாரமும் பார்த்துக்கணும். அப்போ இந்த விஷயம் வந்து சந்திரமகாதிசையில் முன்னாடியே எல்லா விஷயமும் சொல்லிட்டோம், எந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, ஒரு மூணு நாலு கிரகத்துடைய தொடர்பில் இருந்தால் அத்தனை விஷயமும் அந்த கலவையாக கலவை சாத மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கும், ஒரே மாதிரி நடக்காது அப்படிங்கிறத தசாபுத்தியில் நீங்கள் உணரணும். ஸோ இந்த சந்திர மகாதேச 10 ஆண்டுகள் அப்படிங்கிறது இதுலேயே பாருங்களேன், தாய் நம்ம ஒரு கர்ப்பத்திலேருந்து வெளியே வரணும், 10 மாதம் சுமந்து பித்து தான் நமக்கு வெளியே ஒரு குழந்தை வருதுங்கிறாங்க. அப்போ இதில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து எப்படிலாம் வந்து கணக்கு வருஷத்தை வைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த சந்திரன் வந்து லக்னத்துக்கோ அல்லது ஜென்ம லக்னத்துக்கோ ஜென்ம ராசிக்கோ வந்து மறையக்கூடாதுங்க, 6/8/12 மறையக்கூடாது. அப்போ 6/8/12 மறையும் போது 6ஆம் பாவங்கும்போது நோய், அம்மாவுக்கு நோய் கொடுக்கறது, அம்மானால் வந்து கடன் வாங்கி இது பண்ணுறது, எதையுமே வந்து உடனடியாக வந்து செய்யக்கூட முடியாத அமைப்பு, தொழிலில் வந்து அவங்க வேலைக்கே போகிறவங்களாக இருந்தால் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறது, அவங்க அலைச்சல் வீண் அலைச்சல் அலைஞ்சுகளை சம்பாதிச்சாங்க எங்கள் அம்மா அப்படிம்பாங்க. அதே மாதிரி 8ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடை கொடுக்கும். 12ஆம் பாவமும் அப்படி தாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஆரோக்கிய குறைபாடை கொடுக்கும். அதே தசாபுதி அங்கே வச்சு நடக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை கொடுக்கறது, அல்லது தாயை விட்டு பிரிஞ்சு போகக்கூடியது, பயணக்கிறக்கம் இது, அப்போ வெளிநாடெல்லாம் போகக்கூடிய அமைப்பு, நன்மை தீமை இரண்டையும் கலந்து தான் கொடுக்கும் ஒரு தசாபுத்தி. அப்போ நம்மளுடைய அந்த தசாபுத்தி அந்தரம்னா ரொம்ப துல்லியமாக நம்ம எடுக்கலாம். அது இல்லாமல் இப்போ நம்ம தசாபுத்திக்கு மட்டும் நம்ம பலாபலன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது என்ன நட்சத்திர சாரம் அங்கிருக்கு, இந்த சந்திரமகாதேசை என்ன நட்சத்திர சாரம் எந்த பாவத்தில் இருக்கு, புத்திநாதன் எந்த இடத்துல இருக்கார், இதெல்லாம் நம்ம கணக்கெடுத்து நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு புத்திக்கும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிருங்க. பொதுவாக சொல்கிறது நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம், அதாவது உங்கள் நட்சத்திரம் மன்னிக்கே போகலாம், அல்லது சந்திரன் எங்கே இருக்கிற அந்த நட்சத்திரம் தான் நமக்கு நட்சத்திரமாகவே வரும். ஸோ அந்த நட்சத்திரம் அன்றைக்கே நீங்கள் போயிட்டு வர்றது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னும் ஒன்று தெளிவாக சொல்லணும்னா, இப்போயே வரப்பாருங்க, இன்றைக்கி திங்கக்கிழமை ரொம்ப அருமையான பூராட நட்சத்திரம் போயிட்டுருக்கு. ஸோ சுக்கரனுடைய நட்சத்திரம் இன்றைக்கி சந்திரனுங்கிறது திங்கக்கிழமை, இந்த மாதிரி திங்கக்கிழமை நீங்கள் போகிறது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ சந்திரனில் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்கள் தொடர்பு வரந்து, இப்போ சந்திர பகவானுடைய சனி பகவான் இருந்தால் என்னங்க அப்படின்னா அது புனர்பூ சோஷம் அப்படிங்கிறோம், அது எந்த பாவகத்தில் இருக்கோ அது ஆதிபத்தியம்லாம் வந்து பிரச்சனையை கொடுக்கும். பொதுவாக திருமணத்தடை, தொழில் தடை, வருமான பீடையை கொடுக்கக்கூடிய அமைப்பு, கல்வியில் ஒரு எஜுகேஷன் ஏதாவது ஒன்று படிச்சிருப்பாங்க, அந்த டிகிரி இல்லாமல் வேறு டிகிரி வந்து நமக்கு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அப்போ நம்ம ஒரு கெமிஸ்ட்ரி அல்லது ஃபிசிக்ஸ் படிச்சிருப்பார், பேங்க்கில் போய் ஒர்க் பண்ணுவாங்க, பேங்க்குக்கு படிச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எம்காம் சிஏ இதை மாதிரி படித்தவங்களாம் வந்து வேறு ஒரு டீச்சிங் லைனுக்கு வருது, இது மாதிரி ட்ராக்கை மாற்றி விடக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து வரும் அப்படிங்கிறது. அப்போ இந்த கிரக சேர்க்கையிலேயே எவ்வளவு சந்திரனுடைய விஷயத்தில் இருக்குது, இப்போ செவ்வாயோடு இருக்குதுன்னா அம்மா வந்து ஒரு கோபக்காரங்க, நிறைய ஸ்பீடாக செயல்படக்கூடியவங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் குடும்பத்திலே நிர்வாகம் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதே சூரியன் வந்து சேர்றாரு வச்சுக்கோங்களேன், சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது பாவகத்தில் என்ன அப்படின்னா அது வந்து அமாவாசை அப்படிங்கிறோம். ஸோ இந்த மாதிரி தோஷத்தை, கிரக தோஷத்தை கொடுக்கக்கூடியது சேர்க்கையில் நம்ம சொல்லணும். அப்படி சேருதான்னு பார்க்குறோம், நம்ம தசாபுத்தியில் என்ன கிரகத்தோடு சேர்ந்துருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் எந்த பாவகத்தில் என்ன நட்சத்திர சாரம் இதை பார்த்துட்டு இப்போ வழிபாடு நம்ம சொல்லணும். இப்போ 6/8/12 மறையக்கூடாது, மெயினாக சனி பகவான் தொடர்பு, பாவ கிரக தொடர்பே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது, சூரியனும் சந்திரனும் சேர்ந்தாலே திடீர் விபரீத யோகம் ராஜயோகம், 40 வயசுக்கு மேலே நல்ல உயர்வை கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி யோகமெல்லாம் உண்டு, அதெல்லாம் வேறு விஷயம் நம்ம இதில் போய்க்குவோம். அடுத்தது சந்திர தேசையில் இப்போ நம்ம மொத தேசங்கமும் மொத புத்தி தான் நடக்கும், அப்போ சுய புத்தி தான் நடக்கும். அந்த சுய புத்தியில் என்ன வழிபாடுன்னா சந்திரனாக தாய் அம்மா, அப்போ என்ன நமக்கு அம்பாள் வழிபாடு சிறப்பு, சாந்த சொரூபமாக இருக்க பார்வதி தாயார், இந்த மாதிரி அம்மா தாயே அப்படின்னு வழிபாடு பண்ணக்கூடிய சுவாமியை நமக்கு விசேஷம். அதில் வந்து லலிதா சரசரநாமம் கேட்டுவாங்க. பொதுவாக இப்போ நம்ம அங்கே சொன்னோம் சிவபுராணம் பாராயணம் பண்ணுங்க சூரிய திசையில், இங்கே என்னென்னா லலிதா சரசரநாமம் பாராயணம் பண்ணுறதோ அல்லது செல்ஃபோனில் கேட்டுட்டு வர்றது திங்கக்கிழமை ரொம்ப சிறப்பு, முதல் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்தது சந்திர திசையில் செவ்வா புத்திங்க, முருகன் வழிபாடு, சூரனை அழித்த முகம் ஒன்று அப்படிங்கிற சூரிய நமஸ்காரம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இது ரொம்ப விசேஷமானது, திருச்செந்தூர் முருகன் கடல் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு ஒருத்தருக்க போய் வழிபாடு எடுத்துக்கணும். எப்போங்க சந்திர தசையில் செவ்வா புத்தியில் இது சிறப்பாக இருக்கும். அடுத்த விஷயம் சந்திர தசையில் ராகுங்க,
ராகு அப்படிங்கும் போது என்னன்னா துர்க்கையம்மன். துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சம்பழ மாலை தீபம் ஏற்றி வழிபாடு எடுக்கலாம். இதுக்கெல்லாம் மொத்தமாக ஒரு சாப்பாடு எப்படி தானம் கொடுக்கறது அதையும் நம்ம சொல்கிறோம். இவங்க என்னன்னா இந்த சந்திர திசையில் செவ்வா புத்தியில் மிருதுஞ்சய ரோகம் சாரி ராகு புத்தியில் மிருதுஞ்சய ஹோமம் பண்ணிக்கணும், ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கணும். ஏன்னா சந்திரன் ராகு இணைவே அம்மாவை படுத்தி எடுக்கும், மருத்துவ செலவை கொடுக்கும், அறுவை சிகிச்சையை கொடுக்கும், அம்மா விட்டு பிரியக்கூடிய அமைப்பை கொடுக்கும், தொந்தரவாக கொடுக்கும், கெட்ட பேரை அவமானத்தை கொடுக்கும். அதை கிரகண தோஷமும் சந்திரபங்கிற முழு பௌர்ணமியை ராகு கவிக்கிட்டு இருக்குது அப்படிம்போம். சந்திரகாந்த கல் போடுமோ, இது வந்து ஸ்டோன்லேயும் நமக்கு விசேஷமாக எடுத்துக்கலாம். இந்த கிரகத்தோட இந்த புத்தி நடக்கும்போது நம்ம அந்த ஸ்டோன் போட்டுக்கிறது விசேஷம் அப்படிங்கிறது, அது லக்கி ஸ்டோனாகவும் இருக்கும். இந்த மாதிரி பாவ கிரகங்கள் வந்து சேரும் பொழுது அந்த ஸ்டோன் போடும்போது அந்த அம்மாவுக்கு தோஷத்தை நீக்கிறோம், நமக்கும் வந்து ஒரு மனசை தெளிவாக இருக்கும். ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க, சந்திரன் ராகு சேர்க்கை சந்திரன் கேது சேர்க்கையெல்லாம் வந்து ஒரு மென்டாலிட்டியாக வந்து ஒரு டிப்ரெஷனாக இருப்பாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கும் உடம்பு சார்ந்து மனம் சார்ந்து எதையுமே வந்து குழப்பிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க, இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும் கவனமாக. சரிங்க, சந்திர திசையில் வந்து ராகு புத்தியில் துர்க்கை அம்மன் வழிபாடு சிறப்பு, மிருதுஞ்சய ஜெய ஹோமம் வந்து பண்ணிக்கலாம். அல்லது வசதி இல்லைங்க அப்படிங்கிறது சில விஷயங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். நெய் அந்த ஹோம பூஜைக்கு வந்து என்னென்ன அனுபூதி என்னென்ன கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க. அது ரொம்ப வந்து எல்லாமே அந்த நம்மளே வாங்கி ஒரு 40,000 சொல்கிறாங்க 50,000 சொல்கிறாங்க, விலை ஜாஸ்தியாக இருக்குதுங்க ஹோம பூஜைக்கு அப்படின்னா. நீ உங்களால் முடிஞ்சால் ஒரு 2,000-3,000 ரூபாய்க்கு ஒரு சமைத்து கட்டு, அந்த வெட்டி வேறு, அதே போல் நெய், இது மாதிரிலாம் நீங்கள் பால் பஞ்சகவ்யம் இது மாதிரி விஷயம்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க. கரெக்டான நான் சொன்ன அந்த எந்த நட்சத்திர சாரமோ அன்றைக்கோ அல்லது திங்கக்கிழமை இதை பயன்பாட்டுக்கு வச்சுக்கோங்க. சனி மகா அந்த சனி புத்தி நடக்குதுங்க, சந்திர மகாதேசையில் சனி புத்தி நடக்குது அப்படின்னா இதில் வந்து என்னென்னா எல் தானம் எல் சாத தானம் இது பண்ணலாம். பச்சரிசி நல்லா வடித்து அது வந்து அதில் வந்து எல்லை பொறிச்சு போட்டு நீங்கள் தானமாக நீங்கள் கலந்து கொடுக்கலாம். நல்ல நான் கண்டிப்பாக ஊற்றி நீங்கள் அந்த எல் சாத தானம் கொடுக்குறது ரொம்ப விஷயம். எங்கேயும் வந்து நீங்கள் ஹோம பூஜை செஞ்சலாம். அதே போல் அம்பாள் சிவன் இருக்கக்கூடிய பிரசித்த பெற்ற கோயிலில் இரவு பள்ளியற பூஜை மாதிரிமாங்கள அந்த மாதிரி இரவில் வந்து நீங்கள் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்து தயிர் சாதமோ அல்லது நீர் கூட தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கலாம். எந்த அளவுக்கு சந்திர திசை நடக்கும் பொழுது நீர்மோர் தானம் நீர் தானம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு சிறப்பு. யாராவது தண்ணி கேட்டாலும் எடுத்து கொடுத்துருங்க, தாயோட கால் பிடிச்சு விடுங்க, தாயை நல்லா கவனிச்சுக்குங்க அப்படிமே. அங்கே சூரிய திசையில் சந்திரனை இது தந்தையை கவனிச்சுக்கிற மாதிரி சந்திர திசையில் தாயை கவனிச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். சந்திர மகா திசையில் வந்துட்டு சுக்கர புத்தி இது வந்து சிறப்புங்க. அழகான மனைவி, நல்ல ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய மனைவி, லவ்வபிள் இதெல்லாம் கூட கிடைக்குங்களா. நமக்கு ஒரு மனைவி வந்ததுக்கப்புறம் ஒரு இது, கணவன் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு இது, அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து வாழக்கூடிய அமைப்பு இந்த காலகட்ட பீரியடு புத்தியில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கிரகத்தை வச்சு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து லக்ஷ்மி தாயாரோட வழிபாடும் சக்தி வழிபாடு சக்தி சொரூபமாக இருக்கக்கூடிய நல்ல ஆடை அலங்காரமாக அந்த அபிஷேகமெல்லாம் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது சேலை வாங்கி கொடுக்கறது, அம்பாளுக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி இந்த கிரீடமெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். சூரியன் புத்தியில் சந்திரனுக்கு சூரிய புத்தி நடக்கும்போது கிரீடம் வாங்கி கொடுக்கலாம், இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில தசா புத்தியில் அந்த தெய்வத்துக்கு என்ன வந்து இது பண்ணும்போது நமக்கு தலைமைத்துவம் கொடுக்கும் அப்படிங்கும்போது தலைங்கிறத உங்களுக்கு கிரீட அமைப்பு சுவாமிக்கு அது மாதிரிலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அதே போல் சந்திர திசையிலேருந்து சூரிய புத்திக்கு வந்து சிவசக்தியாக இருக்கக்கூடிய அந்த அம்மா சிவனும் பார்வதி அப்படியே ஒரு அந்த படமெல்லாம் நீங்கள் டிபியாக கூட வச்சுக்கலாம் ஃபோனில், அந்த வழிபாடு எடுக்கலாம், மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை வரும், பிரிவுகள் கூட வரக்கூடிய அமைப்பை கொடுக்கும், இதை நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் அங்கே வந்து பசு தானம் பண்ணுங்கள். இங்கே வந்து பசுவுக்கு தானம் பண்ணுறது சூரிய திசை சூரிய புத்தியில் சந்திர திசையில் சூரிய புத்தியில் இதை செய்யும் பொழுது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதே போல் சந்திர திசையில் புதன் புத்திங்க, புதன் புத்தி அப்படிங்கும்போது சக்தி கவசம், ஏன்னா காற்று ராசிங்க, மிதுனமும் வந்து கன்னியம், அப்போ வந்து பொதுவாக வந்து மிதுனம் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது, அப்போ புதனுடைய இடம் அது அப்படிங்கும்போது காற்று ராசிங்கும் போது அங்கே வந்து நல்ல ஸ்லோகங்கள் சொல்கிறது, அதே மாதிரி வந்து நம்ம பாராயணம் பண்ணுறது, அர்ச்சனை செய்யும்போது அப்போ வீட்லேயே நீங்கள் வந்து அம்பாள் தாயார் படம் வச்சு நீங்கள்
நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். இந்த புவனேஸ்வரி மாதா இது மாதிரி ஒரு சாந்த சுரூபமாக இருக்கிற தாயார் வந்து நிறைய இருக்குங்க. காமாட்சி அம்மன் இந்த மாதிரி தெய்வத்தெல்லாம் வச்சு நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். ஏன் மீனாட்சி அம்மனும் புதனுடைய ஆதிக்கம் தான். ஸோ அவங்களோட படம் வச்சு நீங்கள் ஒரு புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஒரு மல்லிகை பூவில் நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது அந்த காயத்ரி மந்திரம் சொல்கிறது, உச்சாரணம் சொல்கிறதுலாம் சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விஷ்ணு சரசர நாமம் செய்யலாம். அப்போ வந்து மனசு வந்து ரொம்ப இலகி நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும், சாந்தமாக இருக்கும். அப்போ ஈவினிங்காக வச்சுக்கோங்க. ஒரு சந்திர திசையில் உங்களுக்கு புதன் புத்தி நடக்கும்போது அமைதியாக, ஏன்னா மறதி நிறையா ஏற்படும். இதெல்லாம் வந்து கிரகமும் எடுக்கும்போது நம்ம காரகத்துவமாக சொல்லுவோம். இந்த தசாபதியில் பாருங்களேன், நல்லா மறந்துட்டேம்பாங்க, அங்கே வச்சு இங்கே வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க, நர்வஸ் ப்ராப்ளம் வரும், மனசு இப்படி படப்படப்படான்னு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும், ஏன்னா நரம்பு சார்ந்த விஷயத்தை பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். நிறைய படித்தங்க மறந்து போயிட்டேன் அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த புத்தி தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ இவங்களுக்கு சந்திர மகாதிசையில் பொதுவாக என்னென்ன தானம் அப்படின்னா, பெண்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு அன்னதானம் பண்ணும்போதும் சரி, இந்த மடியேந்தி பிச்சை எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்களா, அம்பாள் தாயாரோட சந்நிதியில் இது மாதிரி எடுத்து அந்த காணிக்கையை வந்து நம்ம அந்த கோயிலுக்கு சமர்ப்பணம் பண்ணலாம். இந்த அதே போல் எந்த ஒரு விஷயம் மனதார ஆத்மார்த்தமாக நம்ம வந்து பிரார்த்தனை செய்யும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சோம். அதே மாதிரி மாசமாக இருக்காங்க, கர்ப்பிணியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தான தர்மம், ஒரு ஆடை தானம் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த சந்திர திசை நமக்கு தாயுள்ளத்தோட பணிவோடு நடந்துக்கிறதே நமக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஒரு விஷயம் கேட்டுக்குங்க அப்படின்னா, ஒரு பௌர்ணமி, இந்த பௌர்ணமிங்கிறது சந்திரன் முழுசாக நமக்கு ஆதிக்கமாக இருக்குது. அப்போ அந்த பௌர்ணமியில் வந்து நீங்கள் முழு நிலவை பார்க்கறது, அந்த பௌர்ணமியில் ஓப்பன் பிளேஸில் ஒரு டம்ளர் ஜலம் தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணியை வச்சு நீங்கள் ஒரு தியானம் பண்ணிவிட்டு எடுத்து சாமியை பார்த்துட்டு நல்லா நிலவை பார்த்து சாமி கும்பிட்டு ஓம் சந்திர தேவாய நமகா அப்படி கூட நீங்கள் ஸ்லோகம் சொல்லலாம். சொல்லிட்டு குடிச்சிட்டுலாம், ஒரு ரெண்டு டைம் சொல்லி குடிச்சிட்டு அல்லது வீடுகளில் கொண்டு தீர்த்தமாக, அதாவது தீபம் ஏற்றிருக்கணும், வீட்டில் தீபம் ஏற்றிருக்கணும். ஒரு 9 to 10 இந்த மாதிரி டைம்லலாம் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். பௌர்ணமி அன்று இந்த தசாபுதி நடக்கும்போது ஒவ்வொரு மாதமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சந்திர திசையில் சந்திர புத்தியில் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா ரோஹிணி அஸ்தம் திருவோணம் அப்படிங்க, இப்போ ரோஹிணி அப்படிங்கும்போது ரெண்டாம் இடங்க, ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய இடம் அப்படிம்பாங்க காலபுருஷனுக்கு. குடும்பம் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கக்கூடிய பாவம் தான். 2 7 அதை 2 வந்து எங்கே இருக்கிறாரு, ஃபஸ்ட்டு ரோஹிணி இருக்கிற நட்சத்திரம், அந்த சந்திரனுடைய நட்சத்திரம். இப்போ அஸ்த நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே கண்ணியில் இருக்காருங்க. ஸோ ஒவ்வொரு பாவத்தையும் அப்படியே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா 10 வரக்கூடிய மகரத்தில் வந்து உங்களுக்கு திருவோணம் இருக்குது. இப்போ இந்த காலபுருஷப்படி உங்களுக்கு அந்த 10 வந்து திருவோணம் கரெக்டாக வந்து முடிக்கிறார் பாருங்கள். அப்போ இது என்ன அப்படின்னா, நான் அந்த 10 தாய் அப்படிங்கிறத சந்திரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ சந்திர மகாதிசையில் இன்னும் வந்து நல்ல விஷயங்கள் அப்படின்னா, ஏன்னா குரு பகவான் வந்து உச்சம் பெற இடமே அந்த கடகத்தில் தாங்க. அப்போ குரு பகவானுங்கிறது குழந்தை, சந்திரனுங்கிறது 10, சூரியன்கிறது 6, அந்த 2 கூட்டுங்களேன். இப்போ சந்திரன் 6 10 கூட்டுனீங்கன்னா 16 அப்படிங்கிறது உங்களுக்கு குரு பகவான், குழந்தைங்கிற பாக்கியம் நமக்கு பிள்ளை பேரை கொடுக்கக்கூடிய அம்மாவும் அப்பாவும் இணையும் போது நமக்கு வரக்கூடிய, எப்படியெல்லாம் சூட்சுமமாக நம்ம கிரகத்தை வச்சு நமக்கு ஜாதகம் சொல்கிறதுக்கு இவ்வளவு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம நிறைய புக்ஸ் படிக்கணும், அப்போ தான் நமக்கு இதெல்லாம் தெரியும். அப்போ ரிஷப லக்னம் அப்படிங்கும்போதும், ரிஷப ராசி அப்படிங்கும்போதும் அவங்க ரொம்ப தாயுள்ளம் கொண்டவங்க, இலகிய குணம் கொண்டவங்க. அந்த சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறனால, இங்கே குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறனால, சந்திரனோட அதிபதியாக அங்கே இருக்கிறனால, கடகமும் அதே தான், லக்ன ராசிக்காரங்க ரொம்ப அம்மாங்கிற ஒரு இதுக்கு வந்து ரொம்ப வந்து பணிவோடு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போ இந்த தசாபுத்தியில் நீங்கள் இலகிய மனமாக அடுத்தவங்களுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய அமைப்பாக தாயுள்ளமாக நடந்துக்கிட்டாவே பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி பசுங்க, ஏன்னா ரிஷபத்தில் உச்சம்னா, ஸோ அப்போ பசுவுக்கு தானம் பண்ணுறது. பசுவுக்கு என்னென்னா பச்சரிசி வெள்ளம், அதே போல் ஒரு ஏதாவது நீங்கள் அகத்திக்கீரை ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம், வச்சு முரத்தில் வச்சு நீங்கள் கொடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். திங்கக்கிழமை கொடுங்க. தன்னுடைய கருமா போகணும், சந்திரமானா நல்லா இருக்கணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பிடி பச்சரிசி 6 to 7 மத்தியானம் 1 to 2
ஏன்னா அந்த மனசு தான் எல்லாத்தையும் போட்டு வாட்டி எடுக்குதுங்க. ஸோ நான் சொல்லுவாங்கள ஆணவம் கண்மம் மாயி அப்படிங்கிற அந்த மூணு விஷயத்தை நம்ம நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ இந்த விதமாக இல்லாமல் நம்ம அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஒவ்வொரு வாரமே திங்கட்கிழமை என்ன செய்யலாம், 6-7 காலையில் அந்த ஓரையில் சந்திர ஓரையில் நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு பிடி பச்சரிசி எடுத்துங்க. 3 தடவை இந்த பக்கம், 3 தடவை இந்த பக்கம், வலது இடது பக்கம் சுற்றி ஏதாவது ஒரு செடிக்குள்ள சிற்றுயிர்கள் சாப்பிடக்கூடிய எறும்புக்கு நீங்கள் தானம் பண்ணும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனசு வந்து அந்த வாரம் நல்லா போகும். உங்களுக்கு ஏதாவது தேடுதல் இருந்தாலும் அந்த தேடுதல் கிடைக்கும் அப்படிங்கிறத கிடைக்கும். மெயினாக கருமா கழியும். அந்த எந்த கஷ்டத்தில் கர்மாவை சுமந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு மனிதரும். ஸோ அந்த கர்மா வந்து நமக்கு கழியக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இது மாதிரி சின்ன சின்ன பரிகாரம் நம்மளை உயர்த்தும். ஏங்க சந்திராஷ்டமன்னைக்கே நீங்கள் இதை செய்யலாம். சந்திராஷ்டமங்கிறது அது பெரிய பாதிப்பாக நினச்சிட்ருக்காங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. விநாயகரோடைய அகவல் படி அப்படிம்பேன் நான், வாடிக்கையாளர் இருக்கு விநாயகர் அகவலும் படிச்சிடும். உனக்கு நீங்கள் சந்திராஷ்டமா காலையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு விநாயகர் அகவல் படிச்சிரு. அவர் முழு முதல் கடவுள், அவர் உங்களுக்கு நல்ல மனசை கொடுத்துருவார், நல்ல விஷயத்தை நடத்த வைப்பார் அப்படின்றவன். ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் வந்து இப்போ சந்திரன் அப்படிங்கும்போது உங்களுக்கு நவகிரகத்தில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு நவகிரகத்துடைய வழிபாடு அந்த ஸ்தலத்துக்கு போய் நம்ம வழிபாடு எடுக்கிறோம். அதில் வந்து நவ திருப்பதி இப்போ சொல்லிடுறேன். இந்த நவ திருப்பதி என்னன்னா ஸ்ரீ வரகுணமங்கை. வரகுணமங்கை அப்படிங்கிற விஜயசர்மா அப்படிங்கிறவர் வந்து அங்கே ரொம்ப இது கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த கோயிலை போயிட்டு அந்த கோயிலில் என்ன ஆகம விதிப்படி உங்களுக்கு பரிகாரங்கள் என்ன செய்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இல்லை அப்படின்னா நல்லா அர்ச்சனை பண்ணிவிட்டு ஏதோ அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுத்துட்டு 2 மணி நேரம் உட்காந்துருந்துட்டு வந்துடுங்க. நவ திருப்பதி அப்படிங்கிற இடத்துல இது இருக்குது. அடுத்தது நீங்கள் திங்களூர், திங்களூர் வந்து நவகிரகத்துடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. அங்கே என்ன கொடுக்கணும்னா 1-2 கிலோ பச்சரிசி நீங்கள் அந்த உள்ளார பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரிக்கு அதில் கொடுத்துருங்க. நல்ல பச்சரிசியாக வாங்கி கொடுங்க. கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வரலாம். இது சிறப்புங்க. அல்லது வெண்பொங்கல் வச்சு கூட நீங்கள் செஞ்சு தானம் பண்ணலாம். அதுவும் நல்ல நல்ல விஷயந்தான். வெண்பொங்கல் வச்சு நீங்கள் அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு தானம் பண்ணலாம். நீங்கள் திங்கட்கிழமை தோறும் கூட இதை நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் ஒரு அரைப்படி போட்டு வெண்பொங்கல் வச்சு வெளியே வர யாராக தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, நல்ல விஷயம். நவ கைலாயம் எடுத்துக்கோங்க. சேரன்மாதேவி நவ கைலாயம் நீங்கள் போடுங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் எங்கே என்ன தசாபுதியில் நீங்கள் அங்கே போயிட்டு வந்துருங்க, சிறப்பாக இருக்கும். அதில் வந்து சேரன்மாதேவி வழிபாடில் மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் சந்திர மௌரீஸ்வரர் கோயில் தான் நம்ம திங்களூரில் நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல் திருப்பதிங்க, அருமையான விஷயம். திருப்பதி ஒரு தடவையாவது போயிட்டு வரணும் இந்த 10 வருஷத்தில். ஒன்று ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது முதல் வருஷம் போயிடுங்க, கடைசியில் நீங்கள் ஒரு தடவைக்கு போகலாம். ஒரு 9-10 வருஷம் நடக்கும்போது நீங்கள் ஒரு டைம் போகலாம். 2 டைம் கூட போயிட்டு வந்தலாம். ஆனால் சந்திரனுங்கிறதே 2 தான். அப்போ 2 தடவைக்கு போயிட்டு வரது நல்லாயிருக்கும். ஸோ அப்போ எங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையே போயிட்டு திங்கட்கிழமை இரவு அங்கே இருக்கணும். திங்கள் இரவு ஒரு டைம் இருக்கணும், அல்லது பௌர்ணமி அன்னைக்கு அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது மாதிரி போயிட்டு பகவானை வந்து பெருமாளை சேவிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். நல்ல வருமானம், அதே போல் மனசஞ்சலம் நீங்கும், நல்ல மன அமைதி கொடுக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அவருடைய படத்தை வாங்கிட்டு வந்து அர்ச்சனை பண்ணிக்கிங்க அப்படின்னு. சிவனுடைய வழிபாடு சிறப்பு சந்திரனுக்கும் சூரியனுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா 3ம் விரை தரிசனம். 3ம் விரை தரிசனம் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் முன்னுக்கு கொண்டு போகும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த தரிசனம் பண்ணிட்டு வந்து தாயோட பாதத்தை தொட்டு வணங்குங்க. இதெல்லாம் சூட்சமமாக எடுத்து செஞ்சு பாருங்கள், சிறப்பாக இருக்கும். 3ம் விரை தரிசனம் விடாதீங்க. பௌர்ணமிக்கு உங்களுக்கு சாரி அமாவாசைக்கு 3ம் நாள் வர்றது ரொம்ப சிறப்பு. பௌர்ணமிக்கு 5ம் நாள் வந்து 4ம் நாள் வர்றது சங்கடகரா சதுர்த்தி. சங்கடத்தை போக்கக்கூடியவர் சங்கடகரா சதுர்த்தி அன்றைக்கும் வழிபாடு எடுக்கலாம். இந்த சந்திர மகாதிசையில் அதுவும் சிறப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்போ அமாவாசைக்கும் சரி பௌர்ணமிக்கும் சரி நம்ம எடுக்கக்கூடிய வழிபாடு எந்த நாள் அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக கொடுத்துருக்கோம். அதே வந்து திங்கட்கிழமை என்ன பரிகாரம் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் வந்து இப்போ புத்தபிரான் வள்ளலாறு இவங்கெல்லாம் ஒயிட்லேயே வந்து இருந்தாங்க. இந்த ட்ரெஸ் கான்செப்டுங்கிறத ஒன்று எடுக்கணும். ஒவ்வொரு விஷயமே யோசிச்சுட்டே போனால் நிறையா இருக்குதுங்க. இருந்தாலும் நம்ம சூட்சுமமாக சில விஷயத்தை நம்ம எடுத்து வெற்றி பெறணும். என்ன விஷயத்துக்காக நம்ம உட்காந்துருக்கோம் இந்த தசால அதை ஜெயிக்கணும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ வள்ளலாறு டிவோட்டியமான வடலூர் வள்ளலாறு அவரை வந்து அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி அப்படின்னு ஒரு தாரக மந்திரத்தையே வந்து நம்ம உலகுக்கு கொடுத்துட்டு போனவர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்
அப்படின்னு பாருங்க. அந்த அளவுக்கு அவருடைய மனசு என்னன்னா அவ்வளவு இலகிய ஒரு அன்பு, அன்பு பாஸ் அன்பே சிவங்கிறோம். அந்த அன்பே சிவத்தில் வந்து வாழ்ந்தவர் வள்ளலார். அவரை வந்து நம்ம படத்தை வச்சு வழிபாடு எடுக்கிறது சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. புத்த பிராணையும் வச்சு வழிபாடு எடுக்கலாம். அதே போல் நெல் பொறி அல்லது அந்த நெல் வந்து அப்படியே கொத்தோட அந்த நெல் அழகாக வளைச்சலாக இருக்கும், அந்த நெற்கதிரும்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வாசப்படியில் கூட நீங்கள் தாந்திரீகத்துக்கு ஒரு கட்டு மாதிரி கட்டி நீங்கள் பச்சையாகவே அப்படியே கொண்டு வந்து திங்கக்கிழமை சந்திர ஓரையில் கொண்டு வந்து கட்டி வைங்க. அந்த வீட்டில் சண்டை சச்சரவு இருக்காது. மனசு வந்து பிரச்சனை வந்தால் தானே சண்டையே வருங்க. அப்போ சலசலப்பு இருக்காது, அமைதியாக இருக்கும் வீடு. தெளிந்த நீரோடை மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், சலசலசலன்னு இருந்தாவோ ஒரு என்ன சொல்லுவாங்க, அட்டமழை பெஞ்சாலும் பயம், கரெக்டாக பெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் பயம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாருங்கள் அக்னி நட்சத்திரம் மாதிரியாக இருக்குது, மழையெல்லாம் நல்லா வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த நெற்கதிர் வந்து கட்டும் போது திஷ்டி தோஷம் போகும், அம்மாவுக்கு உடம்பு தொந்தரவு வந்தால் சரியாகும். நம்ம வீட்டில் பெண்கள் யார் யார், மனைவி, குழந்தை, தங்கச்சி யார் இருக்காங்க, அந்த பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மன அமைதியோட கொடுத்து சண்டை சச்சரவு இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக நடந்துக்குவாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அம்மன் கோயிலில் ஏதாவது இப்போ பெண்கள்லாங்கிற பெண்களை மதிக்க சொல்லிட்டோம், சந்திர திசையில் பெண்களுக்கு வந்து செய்ய சொல்லிட்டோம், அம்மன் கோயிலில் வந்து ஏதாவது உழவார பணி போய் செய்யுங்க. சின்ன சின்ன விஷயங்களை வந்து அந்த கோயிலில் வந்து சிலையெல்லாம் க்ளீன் பண்ணி விடுறது, அதே மாதிரி கூட்டி விடுறது, இந்த மாதிரி உழவார சுத்தப்படுத்தும் போது நமக்கு உழவார பணி செஞ்சால் உள்ளம் மனம் கூடிரும். யாருங்க, முதல் ஃபஸ்ட்டு இறைவன், அடுத்தது நமக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும், நற்சிந்தனையை கொடுக்கும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு வந்து வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திர மகாதிசையில் பக்கத்தில் இருக்கிற பௌர்ணமி அன்னைக்கு 6-7 அபிஷேகம்னு அம்பாளுக்கு நடக்கும். அங்கே அபிஷேகத்துக்கு பாலும் தேனும் வாங்கி கொடுங்க. இது பொதுவான பரிகாரம். ஸோ ஒவ்வொரு இதுவும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு என்ன தசா புத்தி, அந்த புத்தியில் இது என்னதை கேட்க மறந்துட்டாவோ அல்லது வேறு ஒருத்தர் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் உடனே சந்தேகம் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதில் போடுங்க. எப்படி சிறப்பாக நம்ம கொண்டு போயிட்டுருக்கோங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அடுத்த தசை செவ்வாய் மகாதசையை பேசுவோம் சார்.